பொது அமைதியை கெடுத்தால் தேசிய பாதுகாப்பு சட்டம் பாயும். டிஜிபி சைலேந்திரபாபு எச்சரிக்கை. அரசை கண்டித்து நான் போஸ்டர் ஒட்டுகிறேன், முடிஞ்சா என்ன கைது பண்ணுங்க. திமுகவுக்கு அண்ணாமலை சவால். கோவையில் கலவரம் செய்ய ரகசிய அமைப்பு தொடக்கம். காடேஸ்வரா சுப்பிரமணியன் அதிர்ச்சி தகவல். திருமணம் செய்து வைக்காததால் ஆத்திரம். கல்லூரி மாணவியை கொலை செய்த காதலன். காரைக்குடியில் பரபரப்பு. திருச்சி முள்ளிப்பாடி கால்வாயில் குப்பை கொட்டுவதை தடுக்க வேண்டும். ஆர்வலர்கள் கோரிக்கை. புதுச்சேரியில் மேலும் 8 பேருக்கு பன்றிக் காய்ச்சல். 8 பேர் வீட்டில் தனிமை. 7 பேருக்கு ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை. சென்னையில் +2 மாணவன் லாரி மோதி பலி. ஸ்விக்கி ஆர்டரை முடித்து வீடு திரும்பும் போது விபத்து. ஜனாதிபதி மாளிகைக்கு வரும் சிறப்பு விருந்தினர்களுக்கு காஞ்சிபுரம் பட்டு சேலை அன்பளிப்பு. ஜனாதிபதி முர்மு முடிவு. பெட்ரோல் குண்டுவீச்சில் ஈடுபடுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை. தென்மண்டல ஐஜி அஸ்ரா கார்க் எச்சரிக்கை. 14 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை மையம் தகவல். நீலகிரி அருகே அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கர்ப்பிணி பெண்ணுக்கும் நர்ஸுக்கும் அடிதடி. காயத்துடன் இருவரும் ஊட்டி ஹாஸ்பிட்டலில் அட்மிட். கூடங்குளம் அணு உலையில் 2 மாதங்களுக்கு பிறகு மின் உற்பத்தி தொடங்கியது. பராமரிப்பு பணிக்காக மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டிருந்தது. நீர்நிலைகளை பாதுகாப்பதில் நாட்டுக்கே உதாரணம் நெல்லை. சபாநாயகர் அப்பாவு பெருமிதம். கேரளாவில் PFI வன்முறையில் 70 பஸ்கள் சேதம். குற்றவாளிகள் தப்ப முடியாது. பினராயி விஜயன் எச்சரிக்கை. மதுரையில் RSS நிர்வாகி வீடு மீது பெட்ரோல் குண்டு வீச்சு. கோவை ஈரோட்டை தொடர்ந்து பரபரப்பு சம்பவம். ஊட்டி மார்க்கெட்டில் வரிசையாக 15 கடைகளில் திருட்டு. முகமூடி ஆசாமிக்கு போலீஸ் வலை. தமிழகத்தில் தொடரும் பெட்ரோல் குண்டு வீச்சு. 2 பேர் சிக்கினர். திருச்சியில் போலி மருத்துவ முகாம் நடத்தி வசூல் வேட்டை. மோசடி ஆசாமிகள் கைது. இந்தியாவில் மேலும் 477 பேருக்கு கோவிட் பாதிப்பு. ஒரே நாளில் 23 பேர் பலி. புதுச்சேரியில் மேலும் 68 பேருக்கு கோவிட் பாதிப்பு. 59 பேர் டிஸ்சார்ஜ் ஆகினர். காஞ்சி அத்திவரதர் கோயிலில் மக்கள் தர்ப்பணம். 3 ஆண்டுக்கு பிறகு அனுமதி. மகாளி அமாவாசையொட்டி 300 தர்ப்பணம். ராமேஸ்வரத்தில் லட்சக்கணக்கான மக்கள் குவிந்தனர். 54 நாள் கழித்து சுருளி அருவிக்கு செல்ல அனுமதி. மகாளி அமாவாசை நாளில் வனத்துறை ஏற்பாடு. போதைப் பொருட்கள் பதுக்கியவர்களிடம் மாதந்தோறும் மாமூல். சேலம் SI சஸ்பெண்ட். கோவையில் நீடிக்கும் தொடர் பதட்டம் எதிரொலி. 4000 போலீசார் குவிப்பு. தீவிர கண்காணிப்பு.